குழந்தைகளை பாலியல் வன்புணர்வு செய்தால் தூக்கு தண்டனை என்ற புதிய சட்டம் ஒன்று இந்தியாவில் சில வருடங்களுக்கு முன் இயற்றப்பட்டது. அதற்கான நேரம் இப்போது வந்துவிட்டது. மத்திய பிரதேசத்தில் 4 வயது குழந்தையை பாலியல் வன்புணர்வு செய்த ஆசிரியருக்கு தூக்கு தண்டனை உறுதி செய்து முதன்முறையாக இச்சட்டத்தை அமல்படுத்தப் போகிறது இந்திய அரசு. சென்ற வருடம் ஜூன் மாதம் 4 வயது சிறுமியை வன்புணர்ச்சி செய்து அக்குழந்தை இறந்துவிட்டது என தெரிந்ததும் காட்டுக்குள் வீசி சென்று விட்டான் இந்த கொடூர ஆசிரியரான மகேந்திர சிங் கோண்ட். குழந்தையை காணாமல் இறுதியில் காட்டுக்குள் கண்டெடுத்து போலீசிடம் முறைத்தனர் பெற்றோர்கள். அக்குழந்தையை உடனே தனி விமானத்தில் டெல்லிக்கு அனுப்பி சரிந்த குடல்களை சீர் செய்து பல்வேறு அறுவை சிகிச்சைகளை கொடுத்தனர். குற்றும் குலை உயிருமாக அந்த பிஞ்சு தனது இறுதி வாக்குமூலத்தை தன் மழை மொழியில் கூறியது. இலகிய மனம் படித்தவர்களுக்கு அந்நிகழ்வு மனப்பிறழ்வை கொடுத்திருக்கும். அந்த கொடூரனுக்கு மரண தண்டனை விதித்தது செஷன்ஸ் கோர்ட், அதனை உறுதி செய்தது ஹைகோர்ட். வரும் மார்ச் 2 காலை 5 மணிக்கு தூக்கிலிடப்படுகிறான் அவன். பெண் குழந்தைகளை பெற்றவர்களுக்கு கொண்டாடும் தேவகணம் அது. இருந்தாலும் அவன் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்யாமல் இருக்க மாட்டான் என்று நினைக்கிறீர்களா? இதை பற்றி உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள்.